உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சிறுதானிய தோசை எப்படி செய்யறதா இன்னைக்கு வீடியோல போய் பார்க்க போறோம். வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இந்த கோடை காலத்தில் அட்டகாசமான இந்த கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பெரியவங்க சின்னவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கம்பு 2 கப் எடுத்திருக்கேன், இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்தம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்காங்க. அடுத்தது இது கூட வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2-3 டைம் நல்லா இதை அலசி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த கம்பில் சின்ன சின்ன தூசியெலாம் நிறையா இருக்கும். அந்த தூசியெல்லாம் போகணுன்னா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணால் தான் இந்த மாதிரி மேலே மிதங்கும் பார்த்திங்களா. இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நிறையா தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு முடப்போகிறோம். இது வந்து ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். இந்த கம்பு 8 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் இப்போ நான் இதை திறக்க போகிறேன். இப்போ மறுநாள் காலையில் திறக்கலாங்க. கம்பு, அரிசி, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கும். ஏன்னா நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சாஃப்டாக ஆன பிறகு தான் இதை நம்ம அரைக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய இருக்கிறதுனால ரெண்டு முறை அரைக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவானது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைக்கும் போது தான் நமக்கு தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2 முறையாக அரைச்சிக்கலாம். இப்போ 2 முறையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தோசைன்றதுனால தேவையளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணுங்க. நல்லதை கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையை கலந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருந்தாங்க. இதை கலந்து விட்டுட்டு உடனே நம்ம தோசை ஊற்றிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் கம்பு மாவை பயன்படுத்தி எப்படி நம்ம தோசை ஊற்றுறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கு தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே நம்ம அழகாக அப்படியே சுற்றி விட்டாலே போதுங்க. தோசை வந்து நல்லா ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க. இந்த வெயில் காலம் வரும்போது இந்த உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்யக்கூடிய உணவுலாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆயில் சேர்த்துட்டு இப்படி மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சா போதும், சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி வெந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க. கிறிஸ்பியாக இந்த தோசை ரொம்ப சூப்பராக வருங்க. நமக்கு ஊற்றும் போதே ரொம்ப வாசனை நல்லா இருக்கும். நமக்கு இப்போ திருப்பி போடும்போது எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு சூப்பராக அருமையான அட்டகாசமான நம்மளுடைய கம்பு தோசை ரெடி. இந்த கம்பு தோசைக்கு நம்ம பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த லிங்க்கு நம்ம ஐகேட்டில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கம்பு தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.